இன்னைக்கு ஒரு மிகவும் நிகழ்ச்சியான ஒரு தருணம். இன்ஃபேக்ட் அப்பா அவங்க பார்த்தபோது என் அறியாம என் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வந்தது. ஐ நோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கமல் சார் அண்ட் மை ஃபாதர். அவங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து அவர் குரு மென்டார் சொன்னாங்க, தட் இஸ் அ வெரி நேச்சுரல் வே ஆஃப் ஸ்டார்டிங் அ ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட திறமை வளர வளர அவர் வந்து ஒரு பையனை பார்த்து பெருமைப்படுற அந்த ஸ்டேஜுக்கு தான் அவர் போனார். ஸோ தள்ளி இருந்தே பார்ப்பார், தப்பு பண்ண எங்கேயோ ப்ரைவேட்டாக கூப்பிட்டு கண்டிப்பார். அவங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை லெட்டர்ஸ் அதெல்லாம் இன்னும் அப்பா வந்து ப்ரெஷியஸாக வச்சுருக்கார். விஐபி லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் லெட்டர்ஸ் டு கமல் சார் அண்ட் ஹிஸ் ரிப்ளைஸ் டு ஹிம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு டைமென்ஷன்ஸ் நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ் அப்பா என்ன பண்ணாலும் கமல் அதை பாராட்டணும்னு அவர் நினைச்சாருன்னு நினைக்கிறேன். ஹி டிட் அ பிளே கால்டு பௌர்ணமி, அதில் வந்து அதை பார்த்துட்டு கமல் பாராட்டணும்னு அவர் நினைச்சார். ஸோ அந்த சமயத்தில் ஹி பிகேம் அ சன் டு திஸ் கிரேட் மேன் ஹூ ஹேஸ் ஸோ மச் ஆஃப் டேலண்ட், ஆக்டிங் டேலண்ட் இன் ஹிம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்போட பியூட்டி வந்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தா ரொம்ப பிரமாதமா நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். அனந்து சார் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஹூட் ஹவ் ரியலைஸ்ட் எவ்ரி திங், பட் இன்னைக்கு அவர் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அவர் இருந்தால் இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்போட டைமென்ஷன்ஸ் அவரால் நல்லா கொண்டு வந்திருக்க முடியும். அண்ட் ரமேஷ்ஜி சொன்ன மாதிரி இஸ் அ லாஜிக்கல் எண்ட் டு ஷோ ஹிஸ் அஃபெக்ஷன். உத்தம வில்லனில் ஒரு சேரில் வந்து அப்பா இடம் கொடுப்பார் கமல் சாருக்கு, இனிமேல் நீங்கள் உட்காந்துக்கோணும். ஐ திங்க் தட் வாஸ் தட் இஸ் அ வெரி சிம்பாலிக் ஸ்க்ரீன் பிளே விச் ஹி டிட். ஸோ இஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஃபிலிம் ஆகட்டும். ஸோ அந்த ரமேஷ் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இன் work, excellence, search of excellence irukala adellame we see all the same qualities in all these people. In fact adanalada da avanga ellarume inge ukandirukanga. So they are all models for all of us. And every time kamal vandu solumbodhu enga appaku paramakudi illa and appaku vechiten inge vandu enga appaku vekkanum so neenga varanum nu sonna bodhu really I felt very thankful and ecstasy. And inike anga appavu paakumbodhum I feel the same. Thank you very much Kamal sir for this wonderful day in our lives today. On behalf of my family I only miss my mother, she would have been so happy today. I miss her today.